புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பேராசிரியர் மோகனை கைது செய்தனர். இதனிடையே திருப்பூர் தனியார் பள்ளி தாளாளர் பள்ளி மாணவிகளிடம் சில்மிசம் செய்த விவகாரம் தொடர்பாக பெற்றோர்கள் மாவட்ட கல்வி அலுவலரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். சார், இப்போ வந்து இங்க 10th படிச்ச ஒரு பொண்ணுகிட்ட சார் வந்து ஒரு சில்மிசம் பண்ணனால தான் இங்க இந்த நிர்வாகத்தை கண்டிக்கிறதுக்காக தான் நாங்க எங்கெல்லாம் இங்க கூடி வந்திருக்கோம். இல்லையா இருந்தா எங்க குழந்தைகள் நிர்வாகத்தை மாத்தி இந்த ஒரு வருஷம் எங்க படிப்புக்காக இந்த கல்வி அதிகாரிகள் சேர்ந்து ஏதாவது பண்ணணும். இப்போ வந்து நான் இவங்க இங்க எழுதி போட்டிருக்க கொஸ்டினுக்கும் நாங்க வந்திருக்க கொஸ்டினுக்கும் சம்பந்தமே இல்லாம தான் எழுதி போட்டிருக்காங்க. சப்போஸ் எங்களோட கருத்துக்களை நாங்க இதை பதிவு பண்ணி கொடுத்தனால எங்களுக்கு பிரச்சனை வருமானதான் பயமா தான் இருக்கு. நாளைக்கு எங்க பொண்ணுக்கு பின்னாடி படிக்கணும், பின்னாடி வேற பிரச்சனைகள்லாம் நாங்க இதுக்கே இப்ப பயந்துட்டு இருக்கோம்னா பின்னாடி என்ன காலேஜ் போகும்போதுதான் நாங்க என்ன செய்ய முடியும்? அப்ப கல்விங்கிறது எங்க எதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு? இதுக்கு எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தலையிட்டு இந்த நிர்வாகத்தை டோட்டலா சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இந்த ஒரு வருஷத்துக்காக இது மட்டும் செய்யலன்னா கவர்மெண்ட் ஏத்து நடத்தட்டும். மேலும் பள்ளி நிர்வாகத்தை அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் கல்லூரி சாலையில் செயல்பட்டு வந்த தனியார் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் கணேசன் தான் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். இவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 1000-க்கும் மேற்பட்டோர் கல்வி முதன் அலுவலகம் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.